2020 ஐபிஎல் கிரிக்கெட் நடக்கவிருக்கு. அதில் சென்னை சூப்பர் கிங் அணி அணி மற்றும் அதன் எதிரணியாக ஆடும் அணிகளுடைய நேரம் இல்லாமல் அதனுடைய தேதி மற்றும் அதனுடைய அணிகளுடைய பெயர்களை குறிப்பிட்டிருக்கோம். நீங்கள் வாங்க பார்க்கலாம். 19 செப்டம்பர் 2020 சென்னை சூப்பர் கிங்கோட மும்பை இந்தியன்ஸ் மோதுகிறாங்க. மும்பை இந்தியன்ஸ் உங்களுக்கு தெரியும், சென்னையோட எதிரணியாக களமாக இருக்கிறாங்க. அடுத்த அணியாக நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கிறாங்க. செப்டம்பர் 22 அது இந்த டேட்டில் அவங்க ஆடுறாங்க. கொரோனாவுக்கு அப்புறம் எப்படா நம்ம ஐபிஎல் நடத்தோன்னு பார்த்தோம். ரொம்ப காலம் கழித்து இப்போ தான் நடத்த முடிவு எடுத்திருக்காங்க. இது நடத்துவாங்களா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக வர அணி நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் தெரியும், அவங்களும் நல்ல ஒரு டீமு தான். சென்னைக்கு இப்போ பக்கபலமாக ஆடக்கூடிய டீம். அவங்களுடைய திறமையை நம்ம பார்த்துருக்கோம். ஏற்கனவே கப்பு அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஐபிஎல்லில். இந்த தடவை நம்ம சென்னையோட மோதுறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹைதராபாத். ஹைதராபாத் நம்ம ஆந்திரா டீம். அவங்க அக்டோபர் 2 ஆடுறாங்க. அவங்க டீமை கூட கப்பு எடுத்து நல்லா திறமையாக ஆடக்கூடிய டீமை தான் இருக்காங்க. அந்த அணியில் சிறந்த பேட்டிங் இருக்காங்க. நம்ம அணியில் சிறந்த பேட்டிங்காக தோனி இருக்கார். அவருடைய பக்க பலத்தில் நம்மளுடைய அணி போது. அடுத்ததாக கிங் லெவன் பஞ்சாப் ஆடுறாங்க. அக்டோபர் 4 அந்த அணி சென்னை சூப்பர் கிங்கோட மோதுது. அதோடைய ஆட்டோ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் நாம் அதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய அணி. அடுத்ததாக வர அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அக்டோபர் 7 அந்த அணி சென்னை சூப்பர் கிங்கோட ஆடுது. நம்மளுக்கே தெரியும் அது தாதா கங்குலியோட டீம்னு. அவருடைய டீம் அவருடைய கோச்சிங்கில் வருது. அதுவும் சிறப்பான ஆடக்கூடிய டீமு தான். அக்டோபர் 10 சென்னை சூப்பர் கிங்கோட எதிரணியாக ஆடப்போகிற டீம் ராயல் சேலஞ்சர்ஸ். அவங்க சென்னை சூப்பர் கிங்கோட எதிரணியாக அக்டோபர் 10 ஆட போகிறாங்க. அடுத்ததாக ஆட போகிற டீம் சென்னை சூப்பர் கிங்கோட அக்டோபர் 11 ஹைதராபாத் அணி ஆடுது. அது மறுபடியும் சென்னை சூப்பர் கிங் அணியோட மோதுது. அதுக்கு அடுத்ததாக ஆட போகிற டீம் சென்னை சூப்பர் கிங்கோட டெல்லி கேபிட்டல்ஸ். அக்டோபர் 14 டெல்லி கேபிட்டல்ஸ் சென்னையோட மோதுகிறாங்க. அடுத்ததாக ஆடக்கூடிய டீம் அக்டோபர் 19 சென்னை சூப்பர் கிங்ஸோட ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் சென்னை சூப்பர் கிங்கோட மோதுகிறாங்க. அடுத்ததாக ஆடியக்கூடிய டீம் அக்டோபர் 21 சென்னை சூப்பர் கிங்கோட மும்பை இந்தியன்ஸ் ஆடுறாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஏற்கனவே தெரியும், சென்னைக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் மிகவும் கடுமையான போட்டி நடக்கும். அதில் யார் ஜெயிப்பான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த ஆடக்கூடிய டீம் ராயல் சேலஞ்சர். ராயல் சேலஞ்சர் சென்னை சூப்பர் கிங்கோட மோதுது. அக்டோபர் 24 இந்த மேட்ச் வந்து நடக்குது. அடுத்ததாக ஆடக்கூடிய டீம் அக்டோபர் 29 சென்னை சூப்பர் கிங்கோட மோத போகிற டீம் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். மறுபடியும் தாதா டீம் சென்னை சூப்பர் கிங்கோட மோதுது. அடுத்ததாக ஆடக்கூடிய டீம் நவம்பர் 1 சென்னை சூப்பர் கிங்கோட கிங் லெவன் பஞ்சாப். இந்த அணி கடைசியாக சென்னை சூப்பர் கிங்கோட மோதுது. சென்னை சூப்பர் கிங் கடைசியாக இந்த அணியோட மோதுது. இதுதான் கடைசி ஆட்டம். இது ஜெயிக்கிற டீம் அடுத்த லெவலுக்கு போகும். நம்ம இல்லை